இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் கடைசி வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்சியனா தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததென்று சொல்லி, இங்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அடிமைப்பட்டு வந்த யூதேயா தேசத்து வாலிபராகிய தானியேல் என்பவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜெயம் என்று சொல்லும்போது நாம் எல்லோருமே ஜெயத்தை எதிர்பார்க்கிறவர்கள், ஜெயத்தை விரும்பாதவர்கள் ஒருவரும் கிடையாது. எல்லோருக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஆசை. இந்த தானியேலுடைய காரியம் அந்நிய தேசத்திலே அந்நிய ராஜாக்களின் மத்தியில் ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தானியேல் முதலாவது தீர்மானம் பண்ணி கொண்டார். முதலாவது தன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக இருப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானம் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்பது. ஆம் அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய நாம் வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருப்பதற்கு நம்முடைய சரீரம் தேவை. தமிழிலே அழகான பழமொழி சொல்வார்கள், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று சொல்லி. சுவர் நம்முடைய சரீரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஜெயத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஆம், நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய சரீரம் சரியாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்லி சொல்வார்கள். அப்படி நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அவசியம். இந்த தானியேல் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், தீய காரியங்களுக்கு உட்படுத்த மாட்டேன், என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். அதே உங்கள் ரோமருக்கெழுத நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்கிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் நீங்கள் காத்து கொள்ளுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டுமா? இன்னும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அந்த வேத வசனங்களின்படி நம்முடைய சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு முதல் அவர் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அதனால் இதே அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, ராஜா தேசத்தில் உள்ள எல்லாரிடத்திலும் ஞானத்தை குறித்து விசாரித்தாராம், ஆனால் இவர்களோ 10 மடங்கு சமர்த்தராய் காணப்பட்டார்கள். 10 மடங்கு சமர்த்தர்களாய் காணப்பட்டார்கள். முதலாவது காரியத்திலே ஜெயம். முதலாவது தானியேல் அடிமையாய் வந்திருந்த அந்த நாட்களிலே ராஜ அரண்மனையிலே சேவிக்க செல்கிற அந்த ஆரம்ப நாட்கள் ஜெயமாய் மாறிற்று. காரணம், தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டதனால். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சரீரம் தேவனுக்குரியது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய சரீரம் தேவனுக்குரியது. இந்த சரீரத்தை நீங்கள் காத்து கொள்வீர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். இரண்டாவதாக, இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருப்பதற்கு தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தானியேல் அறிந்த பொழுதும் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராய் ஜபம் பண்ணும்படியாய் கடந்து சென்று அவர் ஜபித்தாராம். அதே அதிகாரத்திலே தரியூர் ராஜா வந்து சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியேலை பார்த்து கேட்கிறார். இங்கே சிங்க கபிக்குள்ளே தானியேல் போடப்பட்டார், சிங்க கபிக்குள்ளே போடப்பட்டார். ஆனால் தானியேல் அங்கே ஜெயமாய் வெளியே வந்தார். காரணம் என்ன? தானியேலுக்கும் தேவனுக்கும் உறவு சரியாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் தேவனோடு கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்து தேவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை சரியாய் வைத்திருந்தார். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், அப்போ தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தானியேல் சிங்கக்கபிக்குள் போடப்பட்டார், அவருக்கு ஒரு சேதமும் இல்லை. அவர் ஜெயமாய் வெளியே வந்தார், அவர் மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார். அவர் சொல்கிறார், தேவன் உன்னை தப்புவித்தார். தரியுராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று சொல்லி. என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனோடு கூட எப்படி ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது?
ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ள உறவு தனி ஜபம் தனி வேத வாசிப்பு தனி வேத வாசிப்பு தனி ஜபம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட உறவு இருக்கிறதா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியா இருக்கிறதா தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறீர்களா தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கிறீர்களா அது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும் தானியேலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு இரண்டாவது காரணம் தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதன் நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறீர்களா தேவனோடு கூட ஜெபத்தின் மூலமாய் பேசுகிறீர்களா வேத வசனத்தை வாசிக்கிறது மூலமாய் தேவனோடு கூட பேசுகிறீர்களா இன்னைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கிறதா இல்லை ஐயா என் காரியம் தோல்வியாயிருக்கிறதே நான் அநேக தோல்விகளை சந்தித்து இருக்கிறேனே இன்றைக்கு நான் அநேக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா தானியேல் அந்நிய தேசத்திலே இருந்தார் சிறை பிடிக்கப்பட்டு போயிருந்தார் யூதேய தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு போன ஒரு வாலிபர் ஆனால் அந்நிய தேசத்திலே அவருடைய காரியம் ஜெயமா இருந்தது அதற்கு முதலாவது தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் காத்து கொண்டார் இரண்டாவதாக தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே அவர் சரியா இருந்தார் மூன்றாவதாக அவருடைய காரியம் ஜெயமா இருப்பதற்கு அவர் இப்படி சொல்லுகிறார் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் நானே என்றார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாய்களை கட்டி போட்டார் அது ஏன் என்றால் நான் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை நான் உண்மையுள்ள மனுஷராயிருந்தேன் தானியேலை குற்றப்படுத்த விரும்பினவர்களும் தானியேல் ஆறாவது அதிகாரத்திலே முதலாவது ரெண்டு வசனங்களே சொல்லும்போது தானியேல் உண்மையுள்ள மனுஷர் அவரை குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறீர்களா மனிதர்களுக்கு முன்பாய் உண்மையாயிருக்கிறீர்களா ரோமர் 13வது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கடவன் என்று சொல்லி நீங்கள் எந்த இடத்திலே பணி செய்தாலும் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் உங்களுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா மனிதருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்கிறீர்களா சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த தானியேல் ராஜாவுக்கு முன்பாகவும் உண்மையாயிருந்தார் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையாயிருந்தார் அந்த உண்மை அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள இந்த தானியேலை போல மூன்று காரியங்களையும் நீங்கள் கை கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதி தருவாராக ஆமென்